Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Innikku grand samayal la romba romba healthy ana sambar rava upma eppadi seiyanumndradha paaka porom. இது மோஸ்ட்லி sugar patient-க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இதை பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணால் இதை சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. வாங்க இது எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். சம்பா ரவா உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து சின்ன சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தால் கொஞ்சம் எடுத்துக்கணும், ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் 5 பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கணும். முந்திரி வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சம்பா ரவை வந்து 1 கப் எடுத்துருக்கேன். 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கணும். நெய் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆன உடனே அதில் 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்படியே சீரகமும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பச்சை மிளகாய் வதங்கின உடனே முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதிலேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இஞ்சி ஆட் பண்ணிடலாம். இஞ்சி வதங்கின உடனே இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வேர்க்கடலை போட்டுட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணும்போதே அதுவும் வதங்கிடும். அதனால் இப்போ வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன்ஸ் ஃப்ரை ஆன உடனே இப்போது இதில் கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் வெங்காயத்தாள் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தாள் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். 30 செகண்ட்ஸ் ஆன உடனே இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். தண்ணி இன்னும் நிறைய வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும். இப்போது இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகணும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ வந்து ஒரு கப் சம்பா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிக்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்பா ரவையை போட்டுட்டு ஸ்லோவாக கலரி விட்டுட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே இப்போ இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த சம்பா ரவையை வேக வைக்கணும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உப்மா வந்து நல்லா வெந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி கலரி விட்டுடணும். கலரி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு முடிச்சிட்ட உடனே இதை லைட்டாக கலரி விட்டுட்டு இன்னும் ஒரு 1 மினிட்க்கு இதை வேக வைக்கணும். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சம்பா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சம்பா ரவை கூட வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டா அதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.